உயர்ந்தோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு என் தமிழகம். தமிழுக்கும் அமுதென்று பே இந்த தமிழங்கள் தமிழங்கள் உயிருக்கனே உயிருக்கனே. ஆம், இனிய தமிழ், இன்ப தமிழ், பிறந்த இடம் என் தமிழகம். தமிழகம் இதற்கு மட்டுமா பெருமை? இல்லை, தஞ்சாவூர் பெரிய கோயில் நம் தலைமுறையின் பெருமை. ஆம், இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் நம் பொருணை நாகரிகமான தாமிரபரணி நதியும் நமக்கு பெருமை. அதுவும் ஓடுகிறது நம் தமிழகத்தில்தான். அது மட்டுமா? இல்லை இல்லை, திருநெல்வேலி அல்வாவுக்கு பெருமை. ஆம், திண்டுக்கல் பூட்டுக்கு பெருமை. மணப்பாடு முறுக்குக்கு பெருமை. இங்கே அமர்ந்துள்ள மாணவர்கள் நீங்களும் எங்களுக்கு பெருமை, இந்த தமிழகத்துக்கு பெருமை, இல்லையா? கைதட்டுங்கள் நண்பர்களே. நம் தமிழர்களுக்கு நாமே உறுதுணையாக இல்லை என்றால் வேறு யார் இருப்பார்? ஆம், என் தமிழகம், கொடுத்துள்ள தலைப்பு என் தமிழகம். இவ்வளவுதானா பெருமை? அதற்குள் முடிந்து விட்டதா என்று ஆச்சரியப்படாதீர்கள். பாரதியார், பாரதிதாசன் என பல அறிஞர்களும் விடுதலை போராட்ட வீரர்களும் பிறந்தது நம் தமிழகத்தில் தானே? அப்படித்தானே? ஆம், அது மட்டுமல்ல, வீர தமிழச்சி பிறந்த மண்ணும் இந்த தமிழகம் தான். அது மட்டுமல்ல, பொருணையின் சிகரமான கண்ணகி பிறந்ததும் இந்த தமிழகத்தில் தான். கண்ணகியின் வீரம் பார்த்தது என் தமிழகம். கண்ணகியின் பொறுமை பார்த்தது என் தமிழகம். கண்ணகியின் சூழ்ச்சியை வீழ்த்தும் வீரமும் வெற்றியும் திறமையும் பார்த்தது என் தமிழகம். என்ன நண்பர்களே, சோர்ந்து விட்டீர்களா நம் தமிழகத்தின் பெருமையை கண்டு? என் தமிழகம் அதற்குள் முடியாது. கொடுத்ததோ 2 நிமிடம். என் தமிழகத்தை பேச நினைத்தாலே வியக்கிறது, வியர்வை கொட்டுகிறது. அத்துணை சிறப்புகள் என் தமிழகத்தில். இது மட்டுமா? இப்போது பொருணை நாகரிகம் புத்தக திருவிழா நடந்து கொண்டிருப்பதும் என் தமிழகத்தில் தானே? ஆம், நாம் இதற்கு பெருமைப்பட வேண்டும் அல்லவா? ஏன், நமது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் பிறந்ததும் நம் தமிழகத்தில் தானே? கைதட்டுங்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இப்போது முதல்வராக இருக்கும் நமது மாண்புமிகு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் பிறந்ததும் தமிழகத்தில் தான் நண்பர்களே, தமிழகத்தில் தான். இதற்காகவே நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் நம் தமிழர்கள் என்று. இதோடு மட்டும் முடிவதல்ல, நம் தமிழின் சிறப்பும் நம் தமிழகமும் சிறப்பும். என் தமிழகம் என்று சொன்ன உடனே எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இதற்கு முன்னால் என் தமிழகம் எப்படி இருந்தது? மிகவும் கஷ்டமான நிலைமை, மக்கள் படும் பாடு. ஆனால் இப்போது என் தமிழகம் அப்படியல்ல. நான் முதல்வராக இருந்தால் என்னென்ன யோசிப்பேன் என்று கனவு செய்து வைத்திருந்தேனோ அது நமது அன்பான முதல்வர், மக்களின் ஆட்சி தரும் முதல்வர் தந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போது நாம் நிம்மதியாகவும் இன்பமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் என் தமிழகம் நடத்திய கனவின் நினைவுதான். இதோடு என் முடிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.